ஒரு குட்டி ஆன்மீக கதை சொல்ல போகிறேன். ஒரு தடவை மகாவிஷ்ணு வந்து அவரோட வாகனமான கருடன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி வந்தாராம். அப்போ பூமியின் மேற்பரப்பில் பறந்து கொண்டு இருக்கும்போது மகாவிஷ்ணு கேட்டாராம் கருடனிடம், கருடா, இந்த உலகத்தில் எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கருடன் யோசிச்சாராம், எல்லாம் தெரிஞ்ச இறைவன் ஏதோ ஒரு விளையாட்டை உண்டாக்கும் நோக்கத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு புரிஞ்சு கொண்ட கருடன் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் இறைவா அப்படின்ட்டு பதில் சொல்கிறாராம். உடனே மகாவிஷ்ணுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக புருவத்தை உயர்த்தி, என்ன சொல்கிற கருடாணி அப்படின்னு கேட்குறாராம். இத்தனை கோடி மனிதர்கள் வாழும் இந்த பூமியில் மூணு வகையான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு மகாவிஷ்ணு கேட்டாராம். இறைவா, எல்லாம் அறிந்த நீங்கள் என் மூலம் இந்த உலகுக்கு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுக்காக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உலகில் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல வாழும் மனிதர்கள் வந்து ஒரு வகை. அதுக்கப்புறம் பசுவும் அதன் கன்றும் போல் வாழும் மனிதர்கள் மற்றொரு வகை. இன்னொரு வகை வந்து கணவன் மனைவி போல் வாழும் மனிதர்கள் இன்னொரு வகை. இப்படி மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு கருடன் வந்து மகாவிஷ்ணு கிட்ட சொன்னாராம். இப்படி சுருக்கமாக சொன்னால் எப்படி, கொஞ்சம் விரிவாக சொல்லு கருடா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்குறாராம். உடனே கருடன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறைவா, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவையானது தன் குஞ்சுகளுக்காக பகலில் இறை தேடி செல்லும். அந்த தாய் பறவை வர்றதுக்குள்ளே சில குஞ்சுகள் வந்து பாம்பு வந்து சாப்பிட்டு போயிடும். சில குஞ்சுகளை இரவு கூடு திரும்பும் தாய்ப்பறவை தான் இழந்து விட்ட குஞ்சுகளுக்காக வருத்தப்படாது. ஆனால் கூட்டில் இருக்கும் மற்ற குஞ்சுகளுக்கு வந்து அது வந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்து அது கொடுக்கும், அந்த இறையை வந்து அதுக்கு கொடுக்கும். அந்த குஞ்சுகளுக்கும் கூட தன் பசி தான் தெரியுமே தவிர தாயினோட வேதனை வந்து அந்த மிச்சம் இருக்கிற குஞ்சுகளுக்கு வந்து தெரியாது. அதை பற்றிய சிந்தனை அவற்றிற்கு வரவும் வராது. வளர்ந்ததும் குஞ்சுகள் என்ன பண்ணும், பறக்க முயற்சிக்கும். அதில் வந்து மரத்திலிருந்து கீழே விழுந்து செத்து போகிறோம் குருவிங்களும் இருக்குது, குஞ்சுகளும் இருக்குது, மற்றவை உயிர் வாழற குஞ்சியும் இருக்குது. இந்த வகை மனிதர்கள் வறுமையுடன் போராடுவார்கள். கிடைத்த வருமானத்தில் வாழ்க்கையை நடத்த வந்து போராடுவாங்க. எனவே இவர்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து மகாவிஷ்ணு கிட்ட சொல்கிறார். இரண்டாவது வந்து பசுவும் கன்றும் எப்படி அப்படின்னா, மாட்டு தொழுவத்தில் பசுவும் கன்றும் வேறு இடத்துல வந்து கட்டி வச்சுருப்பாங்க. பசுவை பார்த்ததும் கன்று என்ன பண்ணும், சத்தம் போடும். தாயிடம் பால் குடித்தால் தன்னுடைய பசி அடங்கிடும் அப்படின்றதுக்கு கன்றுக்கு தெரியும். அதனால் வந்து பசுவை பார்த்ததும் கன்று வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதன் கழுத்தில் கட்டியிருக்கும் கயிறு வந்து அங்கிருந்து நகர விடாமல் வந்து தடுக்கும். இரண்டாம் வகை மனிதர்கள் வந்து இந்த பசு கன்றை போன்றவர்கள் அப்படின்ட்டு கருடன் வந்து சொல்கிறாரு. அவர்களுக்கு வந்து கடவுள் சிந்தனை இருக்கும், அவரை அடைந்தால் நம்முடைய வாழ்வு சுகமாக இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பம், பாசம், பந்தம், ஆசை போன்ற இந்த கயிற்றில் வந்து சிக்கி கொண்டு இறைவனை அடைய முடியாமல் தவிப்பாங்க. மூன்றாவது வகை என்ன அப்படின்ட்டு கேட்பார். அதுக்கு கருடன் சொல்லுவார், மூன்றாவது வந்து கணவன் மனைவியும் போல மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படின்னா, இதற்கு முன்பு யார் என்றே தெரியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் ஒரு வித கூச்சத்தால் அவளுடைய முகம் பார்த்து பேசாமல் ஒதுங்கி செல்வான். புதியதாக வந்த மனைவியும் அப்படி தான் வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு பேச மாட்டாங்க கணவன்கிட்ட. ஆனால் மனைவி தன்னுடைய கணவர் தன் பக்கம் ஈர்ப்பதற்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை வந்து அலங்கரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்வாங்க.
அவனுக்காகவே பிறந்தவள் போல அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு அதை வந்து கணவனுக்கு வந்து உணர்த்தி கணவனை வந்து தன் பக்கம் வந்து ஈர்ப்பாங்க மனைவி. நாளடைவில் என்னவாகும், மனைவியினோட அந்த அன்பால் கணவன் வந்து அவளை விட்டு பிரிய அவனுக்கு மனம் வந்து இருக்காது. மூன்றாம் வகை மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் வந்து கடவுள் சிந்தனையிலேயே காலத்தை கழிப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்களை சோதித்த கடவுள் பின்னர் என்ன பண்ணுவாரோ அவர்களை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொள்வார். அதன் பிறகு வந்து அவர்களை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து சொல்லி முடிக்கிறார். அதை கேட்டு அகமகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனின் மதிநுட்பத்தை எண்ணி மிகவும் பாராட்டினார். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த ஒரு குட்டி ஆன்மீக கதை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.